நீட் விலக்கு கோரும் மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்ப முடிவு. முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம். எதிரிகள் துரோகிகளை வென்று நீட் எதிர்ப்பு போரில் வெற்றி பெற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரை. சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றும் அதிகாரம் இறையாண்மையுடன் தொடர்புடையது என்றும் விளக்கம். நீட் விலக்கு கோரும் மசோதாவை மீண்டும் நிறைவேற்றும் வகையில் சிறப்பு சட்டமன்ற கூட்டம் வரும் 8ஆம் தேதி கூடும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. நீட் விவகாரத்தில் அரசு எடுக்கும் சட்ட நடவடிக்கைகளுக்கு அதிமுக ஆதரவு. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. நீட் விலக்கு மசோதாவை திருப்பி அனுப்பிய ஆளுநருக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். ஆளுநரை திரும்ப பெற அரசியல் கட்சிகள் கோரிக்கை. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவு. ஏற்கப்பட்ட மனுக்கள் விவரம் வார்டு வாரியாக வெளியீடு. தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் வேட்பு மனுக்களில் குளறுபடிகள் இருந்ததால் நிராகரிப்பு. தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் களை கட்ட தொடங்கியது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பரப்புரை. அரசியல் கட்சியினர் சுயேட்சை வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு. ஹைதராபாத்தில் 216 அடி உயர பிரம்மாண்ட ராமானுஜர் சிலையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. நூற்று 20 கிலோ தங்கம் சேர்க்கப்பட்டு 500 டன் எடையில் சிலை அமைப்பு. பிரதமர் மோடி தன்னை மன்னர் போல நினைத்து செயல்படுவதாக ராகுல் காந்தி விமர்சனம். யாருடைய கருத்தையும் கேட்காமல் தன்னிச்சையாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் களை கட்டும் தேர்தல் பரப்புரை. உத்தரப்பிரதேசத்தில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த பிரியங்கா காந்திக்கு உற்சாக வரவேற்பு. பிரபல பாடகி லதா மங்கேஷ்கரின் உடல்நிலை மீண்டும் கவலைக்கிடம். மருத்துவக் குழுவினர் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தகவல். கணவரை மிரட்டியதாக பாஜக பிரமுகர் சசிகலா புஷ்பா மீது வழக்கு பதிவு. 2வது கணவர் ராமசாமி அளித்த புகாரில் சென்னை போலீசார் நடவடிக்கை. சாத்தூரில் கட்சி மாறினால் வெட்டுவேன் என மிரட்டிய அதிமுக பிரமுகருக்கு கால் முறிவு. போலீசிடம் இருந்து தப்பிக்க மாடியில் இருந்து குதித்ததால் விபரீதம். இமாச்சலில் நீடிக்கும் பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சிம்லாவுக்கு சுற்றுலா பயணிகள் வர வேண்டாம் என அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் களை கட்டியது வசந்த காலத்தை வரவேற்கும் திருவிழா. ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகளை தூவி உற்சாகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.